அதான் மீன் எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். உனக்கு கத்த சொல்கிறாரு, நீ நிர்வாணி நேரா சொன்னது உனக்கு கையத்துக்கு சார். இதுதான் காட் சைட் சார். நான் பாவி யாரா சொன்னது கையத்தட்டே? அன்புக்குரியவர்களே, அப்ப ஆதாமுக்கு ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வை தேவனுடைய பார்வை போன்றிருந்தது. அந்த பார்வை அப்பதான் திறந்திருக்கு, இன்னும் பிரைட் ஆகல. ஐ சைட்டுக்கு எப்பவுமே போக போக பிறந்த குழந்தைகள்ல வந்து இவங்க என்ன செய்வாங்க, நான் வந்து ஒரு 10 அடி தூரத்தில் நின்றுட்டு இருப்பேன், அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு மொத்தத்துக்கு எத்தனை அடிக்கு தான், 2.5 அடிக்கு தான் சம்பவங்களே தெரியுன்றாங்க. அப்ப ஆதாமுக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய கண் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் தெரியுது, போக போக அது பிரைட்டர் லெவலுக்கு வர வேண்டியது. இப்போ ஆதாம் பழத்தை சாப்பிட்ட உடனே அது வரைக்கும் நிர்வாணமாக இருந்தது அவனுக்கு தெரியல. நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறதா, நீங்கள் வியாதியஸ்தன்னே உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வியாதியஸ்தன் தெரியும்னு விருப்பப்படுறீங்க? ஆமாம், அப்படி பொடி நடியாக போய் ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க, நாளிலேருந்து நீங்கள் ஒரு நோயாளி. இப்போ வந்து 140 தான் சுகரோட லிமிட்னு வச்சுக்கங்களேன், லிமிட். இதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் வந்து 120 தான் இப்போ லிமிட்டு. 120 மேலே இருக்கலாம் சுகர் பேஷண்ட் நான். ஆனால் இது முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், 140 இருந்தால், 120 இருந்தால் சுகர். ஒரு குறிப்பிட்ட நாளில் இப்போ சமீபத்தில் வந்த மேட்ரு, அந்த நம்பரை குறைச்சிட்டாங்க சார். இனிமேல் 140 இருந்தால் சுகர், சுகர் பேஷண்ட் சொல்லியிருந்தவங்க திடீர்னு 140 இருந்தால் நார்மலு, 160 தான் சுகரு, 140 வரைக்கும் இல்லை 120 வரைக்கும் இது வந்து நார்மலு. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து 120 சொல்லியிருக்கிறேன் இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 100 தான் சுகர் லிமிட், 120 இருந்தால் சுகர் பேஷண்ட்டுன்றாங்க. ஏகப்பட்ட பேர் சுகர் பேஷண்ட் நினச்சிக்கிறாங்க. திடீர்னு கடைசியாக சொல்லிட்டாங்க, 120 வரைக்கும் இருக்கலாம் சார், 120 தானாக தான் சுகர் பேஷண்ட்னா ஒரே நாளில் கோடிக்கணக்கான பேர் சுகமாக்கப்பட்டாங்க. சுகர் பேஷண்ட் இல்லைன்னு ஆகிட்டாங்க, டிக்ளேர் ஆகி போச்சு. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 120 இருக்கீங்க எல்லாம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 110 மேலே இருந்தால் சுகர் பேஷண்ட்னா இப்போ பாதி பேர் சுகர் பேஷண்ட். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வி ஸ்டார்டட் மூவ் பை த நெகட்டிவ் டைமென்ஷன் சைட். அதனால பழத்தை சாப்பிட்டோன்னு வந்து கேட்குறாரு, அதான் மீன் எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். உனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ நிர்வாணி நேரா சொன்னது உனக்கு கையத்துக்குங்க சார். இதுதான் காட் சைட் சார். நான் பாவி யாரா சொன்னது கையத்தட்டே? கையத்தட்டுங்க, கையத்தட்டுங்க. பாவி என்கிற வார்த்தை தேவன் சொல்லி கொடுத்தது இல்லை, பிசாஸ் சொல்லி கொடுத்தது. நிர்வாணி என்ற வார்த்தை பிசாஸ் சொல்லி கொடுத்து. அவர் வந்து கேட்டார், யாரோ சொன்ன நிர்வாணின்னு? அதுதான் தேவனுடைய பார்வை. ஆமென். அவன் நிர்வாணியாக இருந்தும் அந்த நிர்வாணத்தை பாவமாக சொல்லாத பார்வை தேவனுடைய பார்வை. யார் உன்னை நிர்வாணி, நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார்? ஆனால் என்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நெகட்டிவ் டைமென்ஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை இந்த நெகட்டிவ் டைமென்ஷன்லேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அதன் அடிப்படையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பதட்டம் பயம் எல்லாம் வருது. ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டப்ப இன்னொரு கண் என்ன செஞ்சிருச்சு? மூடிருச்சு. மறுபடியும் அந்த கண்கள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது ஜீவ விருட்சத்தை நாம் புசித்த போது அந்த மனக்கண்கள் திறக்க ஆரம்பித்தது. அந்த மனக்கண்கள் திறக்க ஆரம்பித்த போது உங்களுடைய பார்வைகள், உங்கள் எண்ணங்கள் வேறு விதமாய் மாறியது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாதாரண டீமன் டைமென்ஷன் தான் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இயேசு நாமத்தில் இன்றைக்கி அந்த லென்ஸை பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டு புது லென்ஸை மாட்டிகிட்டு போகிறீங்க. இல்லை இல்லையா சொல்லுங்கள். ஆமாம்.